Hi guys, welcome to Pigeon's Home. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா புறாக்கு ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்யறதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ரீடிங் கேஜ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கனாக்கா ரெண்டு புது புறா வாங்குறோம். அது வந்து மேட் பண்ணனும். அதுக்கு வந்து சாதா கூண்டல எல்லாம் நம்ம மேட் பண்ற முடியாது புறாவை. அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதனால வந்து நீங்க ப்ரீடிங் கேஜ் தனியா செஞ்சு வச்சுக்கிட்டீங்கனா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது ஜஸ்ட் ஒரு வாரம் அந்த கூண்டல விட்டு வச்சிருந்தீங்கனா போதும், அது வந்து மேட் ஆயிடும். அடுத்து ஜோடி சேர்ந்துரும். இப்போ இது எதில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் பாக்ஸ்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா இந்த பழம்லாம் போட்டு வைப்பாங்க தெரியுமா அந்த பாக்ஸ்லேயும் செய்யலாம். இந்த சீசனில் ஆப்பிள் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, எங்கள் ஊரில் அவைலபிளாக இல்லை. அதனால் நான் வந்து பழம் போடுற டப்பா வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்டிக்கில். அது வந்து குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நாள் வரும். அது அந்த ஆப்பிள் பாக்ஸை விட ஒரு 20 ரூபா அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அந்த பழப்பொட்டி எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு அழகாக அதுலேயே பாக்ஸ் பாக்ஸாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். அது எப்படி கட் பண்ணேன்னா வந்து நைஃபை நல்லா சூடு பண்ணி அதில் வச்சு கட் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக கட் ஆகுது. நைஃபை நீங்கள் லைட்டாக சூடு பண்ணாலே போதும், ஏன்னா அந்த பிளாஸ்டிக்ன்றதுனால ரொம்ப சீக்கிரமாக கட் ஆகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஷா பிளேடு யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்களாக இருந்தால் பெரியவங்களோட உதவியோடு செய்வீங்க. தயவு செஞ்சு நீங்கள் கையை வச்சு கட் பண்ணி எங்கேயாவது கையை கட் பண்ணிக்க போகிறீங்க. அழகாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாக்ஸ், அதில் வந்து 3 கட்டமாக இருக்குது. அதில் ஒரு கட்டத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பச்சை வலை, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்டை, உங்களுக்கு எது வந்து கையில் ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குதோ அதை வந்து டோர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை வலை வச்சுருந்தேன், அதை வந்து டோர் மாதிரி செட் பண்ணி கட்டு கம்பியால் வந்து ரெண்டு பக்கம் டைட்டாக மூடிட்டு ஒரு கட்டு கம்பியை வச்சு லாக்கு திறந்து மூடுற மாதிரி செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா போதும். கீழே வந்து நீங்கள் வந்து வேணும்னா சாக்கு இல்லை அட்டை ஏதாவது வச்சு ட்ரைட்டாக கட்டிக்கோங்க. நீங்கள் கீழே வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் கீழே வச்சுக்கலாம், ஏன்னா வந்து அவ்வளோ வந்து அது பறந்துடும் போகிறதில் நவுந்துடாது, அதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த கூண்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து நீங்கள் எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உள்ளே நீங்கள் ஒரு புறா விட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு வாரம் அது உள்ளே விட்டு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து புறா மேட் ஆகிடும். இந்த நான் செஞ்ச மாதிரி செய்யணுன்ற கூட அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு இதையும் நான் இப்போ வச்சுருக்க அதே மாதிரி ஒரு பொட்டியை வந்து ரெண்டு பொட்டியாக வாங்கி ரெண்டுத்தையும் கனெக்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஒன்றும் கிடையாது, அப்படியே மொத்தமாக கனெக்ட் பண்ணி அதில் வந்து கயிறு கட்டிடுங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை எனக்கு வந்து இது ஹை காஸ்ட்லியாக இருக்குது, என்கிட்ட வந்து ஆப்பிள் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஆப்பிள் பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து அது மேலே வந்து மூடிடுங்க, அதே பச்சை வலையை போட்டு மூடிடுங்க. இல்லை உங்களுக்கு அட்டை கேட்ஸாக கூட போட்டு மூடிடுங்க. மூடிட்டு சின்னதாக ஒரு கேட்டு மட்டும் வச்சுருங்க. நீங்கள் அப்படி வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதிலேயே வந்து புறா மேட் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கூண்டை வந்து நீங்கள் வந்து திறந்து விட்டுறக்கூடாது. திறந்து விட்டிங்கன்னா அதை அடிச்சுக்கும், அடிக்கும்போது அது வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கூண்டை மூடவே கூடாது, கூண்டை திறக்கவே கூடாது, கூண்டு வந்து மூடியே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு துணி போட்டு அப்பப்போ மூடிடுங்க, ஏன்னா அது வெளிச்சம் பட்டுச்சுன்னா அது வந்து சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கும், மேட் ஆகாது. உங்களுக்கு வந்து ஆப்பிள் பொட்டிலையும் கூண்டு வேணாம், எனக்கு வந்து பழ பொட்டிலையும் கூண்டு வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வெறும் கட்டு கம்பியை வச்சு நீங்கள் வந்து கூண்டு கட்ட முடியும். அதை மாதிரி நான் வந்து ஒன்று செஞ்சுருக்கேன், அதையும் நீங்கள் வந்து வேணும்னா கட்டிக்கலாம். அதே மாதிரி நான் செஞ்சுருக்க மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. செய்கிற வீடியோ என்னால் காட்ட முடியல, ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாத. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி மாடல்லையும் நீங்கள் வந்து அதை வச்சு கூண்டு கட்டிவிடுங்க. இதை விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.